புண்ணிய மண்ணாக விளங்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த காரைக்குடி மண்ணிலே கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா 3 நாள் விழாக்களாக எழுச்சியோடு ஒரு முத்தமிழ் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2ஆம் நாள் நிகழ்வு. இங்கே பல அறிஞர் பெருமக்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள், முன்னணி வீரர்கள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லோரும் வீற்றிருக்க சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சே முத்துத்துறை அவர்களே, மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய பழகுதற்கு எளியது ஒரு பண்பாளர், அனைவரையும் மதிக்கக்கூடிய நல்ல எண்ணம் படைத்த ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே இந்த நிகழ்ச்சியினை 3 நாட்களும் மிக சிறந்த முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர், அவர் பெரிய கவிஞர் அவர்கள், ஐயா தென்னவன் அவர்கள். 3 பாடல்கள் இங்கே அவர் எழுதி அந்த புகழ்பெற்ற சினிமா பாடல்கள், திரைப்பட பாடல்களான அச்சம் என்பது மடமையாடா, வான் நிலா நிலா, நெஞ்சம் மறப்பதில்லை என்கின்ற அந்த 3 பாடல்களுக்கும் தன்னுடைய கருத்தை வைத்து, கலைஞர் மேல் உள்ள காதலால், பற்றால், திராவிட இயக்கத்தின் மீது உள்ள அன்பால் மிக அழகாக அவர்கள் எழுதியிருந்தார்கள். நற்றாமரை கயத்தில் நல் அன்னம் சேர்ந்தார் போல கற்றாரை கற்றாரே காம்புருவர், கல்வியிலா மூர்க்கரை மூக்கர் முகப்பர் சுடுகாட்டில் காக்கை உகக்கும் பணம் என்று ஒரு பாடல் உண்டு. கலைஞரை நன்றி உணர்ந்தவர், இவர் ஒரு கற்றார் அவர் ஒரு கற்றவர், கலைஞரும் கற்றவர் அவரும் கற்றவர். ஆகவே அவரை நன்கு தெரிந்து அந்த பாடல்களை மிக அழகாக அவர்கள் செதுக்கியிருக்கிறார்கள். அவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மற்றும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், அது மட்டுமல்லாமல் எனக்கு முன்பாக ஒரு மிகச்சிறந்த இன்னிசை, அது என்ன சொல்கிறதில்லை, அது பெரிய ஆர்கெஸ்ட்ராம்பாங்க, ஒரு பாட்டு விழா, உங்களுக்கெல்லாம் செவிக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதிலே ஒரு விழி இழந்த அருமைக்குரிய ஒரு சகோதரர் உணர்ச்சி பெருக்கெடுத்து அப்படியே அதிலேயே ஊறி அந்த திராவிட இயக்கத்தினுடைய பாடல்களிலே, நான்லாம் சிறு வயதிலே நாகூர் அனீஃபாவுடைய பாடலை கேட்பது வழக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் எங்கு நடந்தாலும் நாகூர் அனீஃபாவுடைய கச்சேரி அங்கு இருக்கும், பெரிய மாநாடாக இருந்தாலும் இருக்கும். அந்த குரல் இருக்கிறதே, அது ஒரு வசீகரமான ஒரு குரல், அனைவரையும் மயக்கக்கூடிய ஒரு குரல். தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, சான்றோர்தம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை. அப்படியே பாரு, தமிழ்கின்ற பைந்தமிழே காவியமே அண்ணா அப்படிப்பாரு. எங்கே சென்றாய் எங்கே சென்றாயின்னு அவர் கேட்கும்போது, அப்படி பாடலை உருக்கும்போது, சே அண்ணாவை நேரில் பார்க்காத எனக்கு கூட அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும், அப்படி ஒரு குழல். அது மாதிரி அந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவி, எப்போ கேட்டாலும் சரி நமக்கெல்லாம் உடம்புக்குள்ளே ஒரு ஒரு ஆர்வம் வந்து ஊற்றெடுக்கும், உற்சாக ஊற்றெடுக்கும். அப்படி மிக அற்புதமாக அவர்கள் பாடினார்கள். எனக்கு பிறகு ஒரு இன்னிசை பட்டிமன்றம், எல்லாம் ஆர்கெஸ்ட்ராலாம் இங்கே வச்சுட்டாங்க, அந்த ட்ரூப்லாம் அப்படியே தான் இருக்குது, கீபோர்டும் இருக்குது, இந்த பக்கம் பேடி எடுக்கக்கூடாதுனாச்சு. இப்போ இடையில வந்து ஒரு சிறப்புரைன்னு என்னை போட்டு சிவ பூஜையில் கரடி புந்த மாதிரி என்னை கூப்பிட்டு இங்கே வந்து சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று நம்முடைய கவிஞர் அவர்கள், தென்னவன் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கலைஞரை பற்றி நிறைய கருத்துக்களை அள்ளி தெளிப்பது என்பது அது வந்து ஒரு உகந்தது அல்ல. ஏனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மாலை 5 மணியிலிருந்து நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, 8:00 நெருங்கிவிட்டது. எனக்கு பிறகு ஒரு 3 மணி நேரம் அந்த பட்டிமன்றம், எனக்கு தெரியும் பாட்டு பட்டிமன்றம்லாம் விடிய விடிய நடத்துவாங்க. நான் கேட்டிருக்கேன் நிறையா, ஆடுதுற பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் நண்பர்,
அவர் அவர் ஒரு தடவை அண்ணன் அந்த டாக்டர் சார் நீங்கள் வந்து என் பாட்டு கச்சேரி அந்த கேட்டுனா கச்சேரியா நீங்கள் பேச போகிறீங்களா பாட போகிறீங்களாண்ணா ரெண்டு தான் சார் டாக்டர் அப்படின்னாரு. ஓ சீரியல் நடத்தினாருங்க 10:30 ஆரம்பித்தார், விடிய காலத்தில் 4:30 முடித்தார். பாடுறாரு பாடுறாரு அந்த பழைய காலத்து சினிமா பாட்டில் பாடுற மாதிரி ரெண்டு வசனம் ஒரு பாட்டு, ரெண்டு வசனம் ஒரு பாட்டுங்கிறாரு. அதே மாதிரி இங்கே பாட்டு பட்டி பண்ணுறாங்க நடக்க இருக்கு. அன்னலட்சுமி நேத்தியம் கூட பேசிச்சு பாருங்க அந்தம்மா, அது வரைக்கும் இன்னைக்கு நேத்தி என்கிட்ட பேசிவிட்டு, அதாவது பாலிமர் பட்டி மட்டத்தில் நடுவராக பேசுகிறேன், அந்தம்மா ஒரு அணியில் பேசினாங்க, பேசிவிட்டு இன்றைக்கி காலையில் சென்னையில் போய் பேசிவிட்டு திரும்பி அங்கேயிருந்து காரைக்குடி வந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பிஸியாக இருக்காங்க பாருங்க பேச்சாளர்கள்லாம். அவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு 4 ரெடியாகி உட்காந்துருக்குறாங்க. அதில் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய வெற்றிக்கு பெரிதும் காரணம் அவருடைய சமூக அரசியல் பணியா கலை இலக்கிய பணியா என்கின்ற தலைப்பின் கீழ் நடுவர் சொல்லரசி முனைவர் எழிலரசி அவர்களுடைய அந்த தலைமையின் கீழ் பேச இருக்கிறார்கள். அதில் வந்து சமூக அரசியல் பணியே என்கின்ற தலைப்பின் கீழே அவரை ரொம்ப யூடியூப்பில் அதிகமாக பார்த்துருக்கேன். இந்த கொங்கு மஞ்சுநாதன் கோயம்புத்தூர் அந்த தமிழ் அவருக்கு ரொம்ப அற்புதமாக விளையாடும், நல்ல நக்கல்லாம் நல்லா அடிப்பார், கிண்டல் அடிப்பார். அந்த மோகன சுந்தரம் அவர் தெரியும் எனக்கு, அவர் என் கூட பட்டிமன்றத்தெலாம் பேசினார். வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அதை அப்படி அப்படி டாக்டர் என்ன சார் நீங்கள் பாட்டு பேசுகிறீங்களே எப்படி சிரிக்க வைக்கிங்க, அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீட்டில் அப்பப்போ நடக்கிற சில நிகழ்ச்சி டெவலப் பண்ணி அப்படியே அங்கே விட வேண்டியதான்னு. ஸோ அதான் மேட்டரா அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி நம்ம கொங்கு மஞ்சுநாதன் இவர்கள்லாம் சிரிக்க வைப்பதிலே கைதேர்ந்தவர்கள். பிறரை சிரிக்க வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல, எளிதல்ல. இப்போ நான்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பேன், லியோனி அண்ணன் தலைமையில் நான் பட்டிமன்றம் பேசுனதுனால அவரை மாதிரி ஜோக் அடிக்க ட்ரை பண்ணி ரெண்டு மூணு இடத்துல நான் ஜோக் அடித்தா எல்லாம் சீரியஸாக அப்படியே பார்த்துருப்பாங்க. ஐயோ நம்ம தெரியாமல் இதை சொல்லிட்டோம் போல கிடான்னு சொல்லிட்டு சிச்சை நம்ம பாணியிலே நம்ம பேசிடுவோம், நமக்கு என்ன தெரியுதோ அதையே பேசிடுவோம்னு நான் நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரி அருமையான நகைச்சுவை பேச்சாளர்கள்லாம் அங்கே அமைந்திருக்கிறார்கள். அதில் வந்து மஞ்சுநாதன் அவர்கள், சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் இன்றைக்கு தான் முதல்ல பார்க்குறவங்கள. கலை இலக்கிய பணியே என்கின்ற தலைப்பின் கீழே திருச்சி அன்னலட்சுமி, அவங்க சொல்லவே வேண்டாம், அவங்க எல்லாம் ஏகப்பட்ட யூடியூப்பில் அவங்களும் இருக்கிறாங்க. ஒரு அண்ண பாரதின்னு ஒரு அம்மா இருக்குது, அதுக்கும் இந்த அன்னலட்சுமி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நேற்று கூட கேட்டேன், அம்மா அவன் பேர் நம்ம அன்ன லட்சுமி அண்ண பாரதின்னு, இதுதான் சார் அந்த கன்ஃபியூஷன், எங்கே போனாலும் கேட்குறாங்க அப்படிவாங்க. அந்த அம்மா மதுரம் முத்து ட்ரூப்பில் பேசிட்டு இருக்காங்களாம். அது மாதிரி சேலம் பேராசிரியர் அபு அவர்கள், அவங்களா நீங்களா வாங்க. எனக்கு பிறகு இப்போ அது நடக்க இருக்கிறது, ஐயா சொல்லிட்டாங்க டாக்டர் சார் நீங்கள் பேசிட்டு கிளம்பிடக்கூடாது, இந்த பாட்டு பட்டிமன்றத்தை நீங்கள் கேட்டுட்டு தான் போகணுட்டாங்க. எனக்கு நைட்டு 11:30 தான் ட்ரெயின் சொல்லிவிட்டாங்க வேறு, ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் நான் போய் ஆகணும்னு, அதனால் நீங்கள் கேட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதற்கு முன்பாக என்னை வந்து இந்த தலைப்பை ஒட்டி பேசுவதற்காக இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். நான் அதிக நேரம்லாம் இங்கே பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. ஒரு சில செய்திகள் ஆனால் சொல்ல வேண்டும். இங்கே அருமையாக அந்த பாட்டில் வந்து மச்சான பார்த்தீங்கல்ல, ஆஹா நீ போட்டிங்களா முன்னாடியே சொல்லி தான் தயார் பண்ணிட்டு வந்துருப்போன்னு வச்சுங்களேன். நாங்களும் பாடுவோம், நம்ம முன்னாடியே கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும். அருமையான முதல் படம் இளையராஜாவோட முதல் படத்தில் அந்த பாட்டு சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட்டு தமிழ்நாட்டில் 7th படித்தேன். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் எங்கே கல்யாணம் நடந்தாலும் சரி, திருவிழா நடந்தாலும் சரி, எந்த விழா இருந்தாலும் அந்த பாட்டை போட்டுவிட்டா அவன் ஆடுவான். ஏய் இளையராஜா பாட்டுறா இளையராஜா, இந்த பாட்டு அந்த அன்னக்கிளியை உன்னை தேடுது. எதுக்கு சொல்லுவனா இளையராஜா அதில் பிடிச்சாருங்க, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அது வந்து சிந்து பைரவி ராகத்தில் அந்த பாட போட்டிருப்பார். இந்த பாட்டு வந்து சிந்து பைரவி ராகம், சிந்து பைரவி ராகத்தில் ஒரு நாளும் முனை மாறவாத இனிதான வர வேண்டும் ஏகப்பட்ட பாடல். அவர் கையாளாத ராகங்களே இல்லை, 72 மேலகர்த்தா ராகங்களையும் தமிழ் சினிமா உலகில் பயன்படுத்திய ஒரே இசை வல்லுநர் இளையராஜா ஒருத்தர் தான். ரேரஸ்ட் அமாங் ரேரஸ்ட் ராகம் என்றெல்லாம் சொல்வார். வசந்தா என்கின்ற ஒரு ராகத்தில் அந்தி மழை பொழிகிறதுன்னு ஒரு ராகம், இதழில் கதை எழுதும் நேரம் இது, அது பாடுறது ரொம்ப கஷ்டங்க, எஸ்பிபி பாடினது. அதை பார்த்தீங்கன்னா அந்த லலிதாங்கிற ராகம், அதில் வந்து அந்த அம்மாவும் அப்படியே லலிதான்னு வரும், அந்த சீதாவுடைய பெயர் அது கதாநாயகி. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அப்படி இசையில் வல்லவராக திகழ்ந்த அவருக்கு இசை ஞானி என்ற பட்டத்தை உணர்ந்து தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அது இன்றைக்கி நிலைச்சு நிற்கிது பாருங்க, அதுக்காக சொல்ல வரேன். அவர் ஒரு பட்டம் கொடுத்தாருன்னா அப்படியே நிலைச்சு நிற்கும். இப்போ என்னை வள்ளலார் நேசன் சொன்னார், அதுக்கப்புறம் என்ன நற்றமிழ் நாயகர் அது இதுன்னு ஏதோ சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் அப்போ எல்லாம் மறந்து எல்லாம் வள்ளலார் நேசன் வள்ளலார் நேசன் வள்ளல் நேசன் எழுதினார். ஒரு கவிதை புத்தகத்தை எழுதிட்டு அவர்கிட்ட அணிந்துரைக்கியாக கொண்டு போய் கொடுத்தேன்,
கொடுத்துட்டு அதுலேயே நான் வல்ல நேசன் டாக்டர் ராஜமூர்த்தி இருந்தேன்னா அவர் அப்படியே சரி தம்பி ஒரு பேர் வச்சுருக்கான் அதை நம்ம வந்து ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வல்லல் ரேசன் ராஜமூர்த்தி அவர்கள் இதுபோல் மேலும் பல கவிதைகள் எழுதி புவியிலே புகழ் குவிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்புள்ள மு கருணாநிதினு போட்டு என்கிட்ட கொடுத்தாரு ஒரு அறிந்துரையில் எழுதி கொடுத்தாரு அந்த வல்லலார் நேசன்கிற அவர் வைச்ச அந்த பட்டம் இன்னைக்கு நிலைத்து நிற்கிறது பாருங்கள் ராசியான ஒரு புண்ணிய ஆன்மா அவர் அது மாதிரி இசைஞானினே அவருக்கு மட்டும் இல்லை கலைஞானி அப்படின்னு கமலஹாசனுக்கு பேர் வச்சார் அவர் வைக்கிற பேர் பொருத்தமாக இருக்கும் சும்மா ஏனோ தானாலும் வைக்க மாட்டார் இசைஞானி யாரும் மறுக்கவே முடியாது ஒரு பயிலும் மறுக்க முடியாது எவனாச்சும் மறுக்க முடியுமா கலைஞானி வச்சார் இந்த அவ்வை சண்மையின்னு ஒரு படம் அதை நான் மூணு நாள் அதில் பார்த்தேன் அந்த மாமி வேஷத்தில் கமலஹாசன் அசத்திருப்பார் இந்த மாமி வேஷத்தை போடுறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுமா அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய லேடிஸ் மாதிரி இதெல்லாம் கட்டிட்டு மடிசாரெலாம் கட்டிட்டு பெண்களுக்கு உள்ள அந்த இதோடு போகணும் அந்த அம்சத்தோடு போகணும் அந்த மேக்கப்போட கொள்ளையெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டு கோபாலபுரத்தில் போயிட்டு தலைவரை பார்க்கணுன் இருக்கு இந்த மாமி அவர் என்ன பண்ணியிருக்காரு சண்முகம் இருந்தவர் மாமி நடிச்சுட்டு இருமா யாருமா எங்கேயிருந்து வேறு பார்க்கணுன்னு மேலே அழைச்சிட்டு போயிருக்காரு மேலே ஆச்சுட்டு போன கலைஞரை பார்த்துட்டு யாருமா நீ எங்கேயிருந்து அவருக்கே அடையாளம் புரியலையா பாருங்க அந்த அளவுக்கு மேக்கப்பு ஐயா அவங்கள பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே யாருமா நீன்னு என்ன தெரியலையா அவங்களுக்கு ஒன்று பயந்துட்டாரான் ஐயோ சண்முகநாதன் அந்த அளவுக்கு போனாரான் அப்பா இருப்பா இருப்பா மாமி போகிறவரும் இங்கே இரு அம்மா வந்துட போகிறாங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் இருக்க வச்சுக்கோ அதுக்கப்புறம் பேசுகிறப்ப யோ கமலாயா நீ அப்படின்னா ஆமாயா அப்படின்னு அப்படி தான் கண்டுபிடிச்சாரான் அந்த அளவிற்கு வந்து தன்னுடைய கலையிலே ஒன்றி போய கமலஹாசனுக்கு கலைஞானிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு அப்புறம் கவியரசு என்று சொன்னால் இது கண்ணதாசனுடைய மணிமண்டபம் இது ஆனால் கவி பேரரசுன்னு ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்க வைரமுத்து யாராவது மறுக்க முடிஞ்சுதா தன்னுடைய முதல் திரைப்பட பாடல் அதிலேயே அவர் வந்து ஒரு முத்தாய்ப்பு வச்சார் இளையராஜா வந்து அவரை கொஞ்சம் கீழே தான் இடம் போட்டு வச்சுருந்தாரான் பாடலுக்கு வாய்ப்பு கேட்டு பாரதி ராஜாட்ட போன பிறகு சரி அவனை வர சொல்லுன்னு அட்லாண்டிக் ஹோட்டலில் சொல்கிறார் பேட்டியில் கொடுத்தார் வர சொன்னார் அரை எண் 404லாம் சொன்னார் போட்டாராம் தன அதுக்கு போட்டாராம் இது ஒரு பொன் மாலை பொழுது இது ஒரு பொன் மாலை பொழுது வாத மகள் நாடுகிறாள் வேறு உடை போடுகிறாள் இது ஒரு பொன் மாலை பொழுது இந்த பல்லவி எழுதி கொடுத்த உடனே இளையராஜா பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார் என்னடாரு இருந்தாலும் இப்படி எழுதுறான் அதில் பியூட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா அடுத்த வர ஒரு சரணத்தில் வானம் எனக்கு ஒரு போதி மரம் நாளும் எனக்கு அது செய்தி தரும்னு ஒரு செய்தி ஒரு தத்துவ சிந்தனையே அந்த பாட்டலில் வச்சு ஒரு இளைஞன் சென்னையிலே வேலை இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் மாலை பொழுதிலே தெருவிலே அது ரோட்டில் பாடிக்கொண்டு போவதை போல ஒரு பாட்டிலே வானம் எனக்கு ஒரு போதி மரம் நாளும் எனக்கு அது சேதி தரும் ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் சேதி வரும் என்கின்ற ஒரு சிந்தனையை வைத்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் தமிழ் உலகமே திரைப்பட பாடல் ஆசிரியர் மருதகாசியை அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு கவிஞர் நல்ல ஜெயந்தாருடைய நண்பர் ஒரு தடவை சும்மா சாதாரணமாக அந்த நேரத்தில் போய் பேட்டி காண போகும்போது யார் யாவன் அந்த வைரமுத்துங்கிறவன் பெரிய ஆளாக வருவான் யாவன் என்ன வரி எழுதியிருக்கான் வானம் எனக்கு ஒரு போதி மரம் நாளும் எனக்கு செய்தி தரும்ன்ட்டு அவன் ரொம்ப பெரிய ஆளாக ஆகிடுவான் யா அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி கவி பேரரசு அந்த பட்டத்தை தந்த அவர் கலைஞர் தந்த அந்த பட்டம் அது நிலைத்து நிற்கிறது அப்படி கலைஞருடைய புகழ் அவரை யாரும் மறக்க முடியாது இன்றைக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய 100வது விழா 100வது 100 வருஷம் அவர் இருந்தார் இன்னைக்கு 100 வருஷம் கலைஞரை விட அதிகம் வருடம் வாய்ந்தவர் கலைஞரை விட 1 வருடம் மூத்தவர் கலைஞருக்கும் நம்முடைய தளபதி அவர்களுக்கும் அதாவது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்தார் பாருங்க அப்படியே ஒட்டுமொத்த தமிழகம் பார்த்தான் என்னடா அதுன்னு எல்லா பையனும் சொன்னான் என்னென்னா பேர் வச்சானோ சுடலை கடல் நானுங்களே அடிச்சார ஒரே அட்டியில் எல்லாத்துக்கும் உரேட்டி சம்மட்டி அட்டி மண்டையில் போட்ட மாதிரி கட்டப்பாறையில் போட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அடையினார் அப்பா எனக்கெல்லாம் அங்கே தான் உட்காந்தேன் அப்படியே சும்மா சிலுத்து போய் பார்த்துட்டேன் அந்த முத்துவேல் கருணாநிதி மு க ஸ்டாலின் என்பதற்கும் மு க அன்பழகன் அவர் எப்படி வந்து நம்முடைய தளபதியினுடைய தாத்தாவினுடைய பெயர் முத்துவேலரோ முத்துவேலோ அதே போல் அன்பழகன் அவர்களுடைய பேராசிரியர் அவர்களுடைய யார் அன்பழகன் பேர் சொல்ல மாட்டோம்
அவர்களுடைய தாத்தாவினுடைய பெயர் முத்துவேல், அப்பாவினுடைய பெயர் கல்யாண சுந்தரம், மு க அன்பழகன், முத்துவேலர் கல்யாண சுந்தரம் அன்பழகன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது அவர் சொல்வார், அன்பழகன் அவர் சொல்வார், அவர்கிட்ட பேராசிரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு மாடியில் ரெண்டு நாள் தங்கியிருந்தார். எங்கள் அப்பாவுக்கு ஒரு நண்பர், அவரும் ஆசிரியராக இருந்தவர், எங்கள் அப்பா தலைமை ஆசிரியராக. அப்போ நான் வந்து 9வது 10வது படிக்கும்போது திமுக கூட்டம் ஒன்று திருவெண்காட்டில் நடந்ததுக்கப்போ நான் மாடியில் போய் அவருக்கு காஃபி கொடுத்துருக்கேன், என்னப்பா படிக்கிற அப்படி, 8வது 9வது நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தினார். ரொம்ப எளிய மனிதர், பழகுவதற்கு இனிய ஒரு பண்பாளர். ஆகா, அவர் வெத்தலைப்பாக்கு போட்டு குழைய குழைய பேசுவது, யார் நல்லா பேசுறாலும் கூப்பிட்டு பாராட்டுவார். நான் ஒரு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர். நான் ஒரு மனிதன் முதலால், பிறகு அன்பழகன், அதற்கு பிறகு சுயமரியாதைக்காரன், அதற்கு பிறகு கலைஞருடைய நண்பர், அதன் பிறகு அண்ணாவினுடைய தம்பி என்று தன்னை வரிசையாக வரிசை கொடுத்தி கொண்டவர் தான் பேராசிரியர் அன்பழகனார் அவர். அவரை பார்த்து ஒரு முறையிலே சட்டசபையிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் என்று சொல்லுகிறார்களே வாரிசு, கருணாநிதிக்கு வாரிசு நீங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது ஆக முடியுமா, உங்களை எல்லாம் மதிக்கவில்லை போல என்று ஒரு சிண்டு முடிகிற வேலை போல் ஒரு கேள்வி கேட்டபொழுது உடனே ஒரு பேராசிரியர் அவர்கள் சொன்ன பதில், கலைஞர் என்னை விட ஒரு வயது இளையவர், நான் எப்படி அவருக்கு வாரிசாக இருக்க முடியும், கலைஞருக்கு மட்டுமல்ல எனக்கும் தம்பி ஸ்டாலின் தான் வாரிசு என்று ஒரு பொட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு அடி அடித்தார். அப்புறம் இன்னொரு அது மாதிரி அந்த அம்மா வாயை கொடுத்துட்டு பல்வேற்ற மாட்டிச்சு. நீங்கள் ஒரு விரிவுரையாளர் தானே, அதாவது டியூட்டர், நீங்கள் ஒரு டியூட்டர்னு சொல்லுவாங்க விரிவுரையாளர், உங்களை பேராசிரியர் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். உடனே எழுந்துச்சு, என்னுடைய முன்னாள் பணியை நான் நன்கு உணர்ந்தவன், என்னுடைய பழைய காலத்து பணியை நான் ஒரு நாளும் மறந்தவன் இல்லைன்னு ஒரு போடு போட்டார். இப்போ என்ன அர்த்தம், இந்த அம்மா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு பெரிய ஒரு புகழுக்கு சொந்தக்காரர், தமிழில் ஒரு பேசினார்னா உள்ளபடியே திரு குற்றாலத்து அருவியினிலே திளைக்கு மாந்தவரோ, பொதிகை மலை விட்டெழுத தென்றலிலே தோய் மாந்தவரோ, பனிப்பருவத்திலே காலை இளம்பருதியில் இதம் காணும் மாந்தவரோ என்று எண்ணுமாறு மக்கள் அண்ணாவின் பேச்சினிலே தோய்ந்தனர் என்பது வரலாறு என்று அவர் பேசுவார், நான் கேட்டுட்டு இருப்பேன். அப்படி தெளிந்த ஒரு நீரோடை போல தமிழ்த்தென்றல் திருவிக்காவுக்கு பிறகு நான் பார்த்த ஒரு தமிழ்த்தென்றல் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், அவருடைய புகழ் நீடுமொழி நிற்க வேண்டும். இங்கே வந்தோடனே சில செய்திகளை சொல்லுவோன்னு நான் வேறு எதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேங்க, அதெல்லாம் இப்போ எடுக்கவே இல்லை, ஏன்னா இந்த இடத்துல எது சொன்னாலும் எடுப்படாது வச்சுக்க. வந்து பார்த்தேன், கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபம் என்று போட்டிருந்தது. அப்போது தான் நினச்சேன், பல பேர் கலைஞரை பற்றி தவறாக முகநூலியில் எழுதி போய் அதிகம் செய்வார்கள், வாட்ஸ்அப்பில் எனக்கு கூட அனுப்புவான், என் கிளாஸ்மேட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கான், அனுப்பிவிடுவான் கலைஞரை பற்றி அப்படி இப்படின்னு. என்னென்னா, வனவாசம் என்கின்ற ஒரு நூலிலே கவியரசர் கண்ணதாசன் நல்ல பெரிய கவிஞர் தான், யாரும் மறுப்பதற்கில்லை, ஆனால் நிலையில்லாத ஒரு மனம் கொண்டவர் கலைஞரசு கண்ணதாசனை பற்றி கலைஞர் பேசுகின்ற பொழுதும் அவருடைய நெருங்கிய நண்பரை பற்றி அவரை கிண்டல் அடித்து பேசுவார். அவர் தான் சில அவர் தவறான முறையில் சில, அதாவது தான் திருட்டு ஏறி வந்தார், திருட்டு ரயில் இருந்தார் இல்லை, அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலேயே மிக இளம் வயதிலேயே தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலே கார் வாங்கிய முதல் அரசியல்வாதி கலைஞர் அவர்கள் தான். ஏன், 23 வயதிலேயே ராஜகுமாரி என்கின்ற படத்திற்கு வசனம் எழுதியவர். 23 வயசில் நினச்சி பார்த்தீங்களா, இன்னைக்கு உட்காந்து சும்மா ட்விட்டில் ஃபேஸ்புக்கில் கண்ணை மூடிட்டு வாயில் வந்ததை பேசுகிறானே 23 வயது இளைஞன், இன்றைக்கி என்னையா பண்ணிகிட்டு இருக்கான், ரோட்டோரமாக நின்று சிகரெட் ஊதிட்டுருப்பான், திருட்டுத்தனமாக திருட்டுத்து மடிக்கிற கேவலமான கூட்டம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது. 28 வயசில் 1952 பராசக்தி படத்தால் அந்த ஒட்டுமொத்த தமிழ் உலகத்தையே, தமிழகத்தை மட்டுமல்ல தமிழ் பேசக்கூடிய உலகத்தையே தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த தலைவர் அவர். அவரை பற்றி வனவாசத்தில் தவறாக பேசினார் கண்ணதாசன் சொல்லிட்டாரு. ஆனாலும் கண்ணதாசனை பற்றி கலைஞர் அவர்கள் சொல்லுகின்ற போது, கண்ணதாசன் ஒரு நிலையில்லாதவர், ரெண்டு பேரும் ஒரு பழைய நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்தார் கூர்ந்தார் அவர் தலைவர். நானும் அவரும் கோயம்புத்தூர்ல ஒன்றாக இருந்திருந்த போது கூட்டத்தில் ஒரே ரூம்ல இருந்தப்ப கூட்டத்துக்கு கிளம்பினாராம் கலைஞர். எந்த கூட்டம், திராவிட கழக கூட்டம், திராவிட இயக்கத்திலே கூட்டம், கருப்பு சட்டை போட்ட கூட்டத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது, எங்கேயா போகிற கருணாநிதினா, நான் தீக்கா கூட்டத்துக்கு போகிறேன்னு நானும் வரேன்னு. இவர் நெத்தியில் பெரியவங்களுக்கு தெரியும், நல்ல பட்டையெல்லாம் போட்டிருப்பார், குங்குமம் போட்டெலாம் வச்சுருப்பார். கண்ணதாசா, அந்த மாதிரியான கூட்டத்திற்கு இந்த மாதிரியான தோற்றத்தோடு போகக்கூடாது, அது வந்து கடவுள் மறுப்பாளர்கள் கூட்டம், நீ பழுத்த பழமாதிரி இருக்க. அவர் பூந்த பிள்ளை பழுத்த பழமாதிரி தான் இருப்பார் கண்ணதாசா, நான் நேரில் பார்த்துருக்கேன்.
கலைஞர் வீட்டிலே தான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு உடனே உடனே பாருங்க எந்த அளவுக்கு அவர் மனசு வந்து ஸ்டெடி இல்லாதவர் இதெல்லாம் பெரிய மேட்டர்னு டக்குன்னு உடனே இருக்கிறதா அழிச்சிட்டாரான் எப்படி பாருங்க இது நான் சொல்ல கலைஞர் சொன்னது உடனே டக்குன்னு இருக்கிற விபூதியும் அந்த குங்குமத்தை எவனாவது அழிப்பானா பக்தியிலே சிறந்தன் பக்தியிலே ஊர்னா கண்ணதாசன் எல்லாம் குறை சொல்லல அப்படிப்பட்ட நிலையில்லாத மனம் கொண்டவர் தான் கலைஞரை அப்படி கேவலமாக விமர்சித்தார் என்பதற்காக அது மாதிரி கலைஞர் ரொம்ப அவருக்கிட்ட அதாவது அவருக்கே உரியான நகைச்சுவை பாணியில் சொல்லுவார் ஒரு முறை எலெக்ஷன் வந்தப்ப கண்ணதாசன் சொன்னாரா எல்லாரும் நான் அங்கே நிற்கிறோம் இங்கே நிற்கிறப்ப நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன்னாரான் கலைஞர் ஒரே அடி அடித்தாரான் கண்ணதாசா உன்னால் தமிழ்நாட்டிலேயே நிற்க முடியாது நீ எப்படி பாண்டிச்சேரியில் போய் நிற்க முடியும் உட்காரிட்டாரான் அதான் கலைஞர் அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ஜோவியலாக பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் கலைஞரை பார்த்து கண்ணதாசன் எப்போதுமே கருணாநிதி நீ ரொம்ப அழகாக இருக்கப்பா அப்போல்லாம் கலைஞர் உண்மையிலே ரொம்ப அழகாக இருப்பார் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நேரு வீடு எடுத்துக்கிட்டு அந்த பூம்பார் படத்தில் அந்த முன்னுரையை அவர் பேசுகின்ற போது பார்க்குற அவர் ஒரு கம்பீரமான தோற்றம் சாவலியை போட்டு அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் கூட அது மாதிரி அப்போலாம் எடுத்து போட்டுக்கிட்டு சும்மா எடுத்து பேசி பேசி பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு அழகாக இருப்பார் அதை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கப்ப அழகாக இருக்க நீ பொண்ணாக பிறந்தா இன்னும் அழகாக இருந்திருப்ப அப்படின்னு சொன்னாராம் கண்ணதாசன் உடனே கலைஞரை சொன்னாராம் உனக்கு பயந்துக்கிட்டு தான் நான் பொம்பளையாக போகிறல நான் பொண்ணாக போகிறது தான் நீ என்னை கூட விட்டு வைக்க மாட்டேன்ட்டாரான் இது வந்து அவர் போட்டாடி அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி இந்த காரைக்குடியில் கம்பன் கழகம் காரைக்குடி என்றால் கம்பன் கழகம் நான் வந்து பட்டிமன்றம் இங்கே ஒரு தடவை பேசியிருக்கேன் கம்பன் கழகத்தில் ஒரு முறை கலைஞரும் கண்ணதாசனும் இந்த கம்பன் கழகத்திற்கு பேசுவதற்காக வந்திருந்த போது இது மாதிரி வந்து அப்போது கெஸ்ட் ஹவுஸ் எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரூமில் விட்டு கதவை திறந்து உள்ளே விட்டோன்னே கண்ணதாசனுக்கு தண்ணி தாகம் அடிச்சிருக்கு ரொம்ப தண்ணி தாகம் தண்ணி தண்ணின்னு பறந்தாராம் தண்ணி போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அந்த ரூமில் ஒரு இடத்துல கூஜாவில் இருந்திருக்கு கூஜாவில் ஏதோ தண்ணி இருந்திருக்கு அது எப்போ வச்சா என்ன தெரியல எடுத்து அவசரமாக அந்த தண்ணி தாகத்தில் எடுத்து குடிச்சிட்டாராம் உடனே கலைஞர் அடித்தாராம் கமெண்ட்டு கண்ணதாசா நீ தாயா கூசா குடியேறினாராம் கூசா குடியேறினா கூசாவில் உள்ள தண்ணியை குடிக்கிறதே அது ஒரு பாயிண்ட்டு கூசாமல் வெக்கப்படாமல் குடிக்கிறாள்னு அர்த்தம் வெக்கப்பட அப்படிதான் அந்த மாதிரியான ஒரு நக்கல் அடிக்கக்கூடிய த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இந்த சமயோசித அறிவு என்பது கலைஞருக்கே உரித்தான ஒன்று அப்படிப்பட்ட அந்த தலைவருடைய பெயரால் இன்றைக்கு இந்த காரைக்குடி என்கின்ற இந்த மண்ணிலே கம்பன் கழகத்துக்கு பெயர் போன இந்த மண்ணிலே கலைஞருடைய தமிழ்ச்சங்கம் உள்ளபடியே கலைஞருக்கும் தமிழுக்கும் நிறைய உண்டு நான் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் நீங்கள் அனைவரும் அறிந்தது தான் பல பேர் என்கிட்ட கேட்பான் ஏ தமிழுக்கு என்னையா பெண்ணு கிழிச்சார் உங்கள் ஆளுமா தமிழ் தமிழ் அவங்க விட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தியில் படிக்கிறது உனக்கு தெரியுமா என்ன தெரியுமா அவங்க பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிந்தியில் ரொம்ப ஆமாம் ஹிந்தியில் அப்படியே நாலஞ்சு கவிதை புத்தகம் எழுதி ப்ரெஸில் விட்டுருக்காங்க ஆனால் ஏன்டா எனக்கு தெரியும் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்ன்ட்டு இனி என்னட்டே சொல்லாதம்மா அப்போ என் தமிழுக்கு இவர் என்ன தான் பண்ணார் முதல்ல போய் வரலாற்றை படித்து பாருடாம்மா இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்து பாடினார்களே அருமையான ஒரு தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணியின் சுந்தரம்பிள்ளை அவர்களுடைய அந்த பாடல் நீராறு கடல் உடுத்த அதை யார் வந்து முதன் முதலே அமல்படுத்தி ஒரு தமிழ்நாட்டிலே இது பாடப்பட வேண்டும் ஒவ்வொரு அரசு விழாக்கள் எந்த விழாவாக இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்கின்ற ஒன்றை முதன் முதலிலே கொண்டு வந்தது 1972 கலைஞர் 72 சரியா தெரியல 70 கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் இது பெரிய சாதனை இல்லையா ஏதோ ஒரு ஆண்டுன்னு சொல்லுவாங்க பிங்கலை அது இது ஏதோ சமஸ்கிருதத்தில் ஏகப்பட்ட இப்போ இன்னொரு சர்வதாரி மாணவங்க இப்போ என்ன நடக்குது அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா இதெல்லாம் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சியில் வந்துகிட்டே இருக்கும் 60 வந்து நாரதருக்கும் அவன் விஷ்ணுவுக்கும் ஆம்பளையும் எப்படி புள்ள போறக்கணும்னு எனக்கு தெரியல அப்படி தான் சொல்லுவானுங்க அந்த கதையில் அதையெல்லாம் மாற்றி விட்டு திருவள்ளுவர் ஆண்டு என்று திருவள்ளுவருடைய பெயரால் இந்த ஆண்டை மாற்றி இப்பொழுது இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய ஆண்டோடு ஒரு 31 சேர்த்தால் வருவது திருவள்ளுவர் ஆண்டு அதை பயன்படுத்த சொன்னார் அதை தாண்டி தமிழுக்கு செம்மொழி மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய பல தமிழறிஞர்களெல்லாம் கூட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினார் இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழுக்கு செம்மொழி என்கின்ற ஒரு நிலையை பெற்றுத்தந்தவர் நம்முடைய கலைஞர் அல்லவா அது மறக்க முடியுமா என்ன ஒரு பாட்டு எதிர்ப்பார் ஏகா ரகுமான் அதில் கூப்பிட்டு போட்டாரா அது இன்னைக்கு கேட்டாலும் புல்லறியும் ஆஹா செம்மொழியான தமிழ் மொழி என்னால் பாடவே முடியாது அப்படி ஹை பிச்சில் போகுது அவர் விட்டா வேணா பாடுவார் அருமையாக பாடினார் அவர் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் அவர் என்ன திருச்சி லோகநாதன் குரல் அவர் அப்படியே இருக்கு அவர் விட்டா அந்த செம்மொழியான தமிழ் மொழி அப்படி பாடுவார் இன்னைக்கு கேட்டாலும் அது அவரையே எழுதினார் அப்படி அவர் தமிழுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் மகத்தானது திருவள்ளுவரை தூக்கி பிடித்தார் வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பகவத்கீதையை தூக்கி பிடித்தார்கள் தமிழ் ஒன்றுதான் தமிழனை ஒன்றிணைக்கும் என்பதை நன்கு உணர்ந்த கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருடைய நெறியை இங்கு கொண்டு வந்தால்தான்
இருக்கக்கூடிய சாதி மத வேற்றுமைகள் அகலும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவனை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை முன்னிறுத்தியவர். பல வகையிலே திருவள்ளுவரை தமிழகம் எங்கும் மட்டுமல்ல உலகமெங்கும் கொண்டு வந்து நிறுத்தியது, அவருடைய புகழை பெருமைப்படுத்தியது கலைஞரவர்கள். வள்ளுவர் கோட்டம் இந்த பாருங்க, திருவாரூர் என்று சொன்னாலே தேர், நான் கூட எழுதியிருப்பேன், திருவாரூர் என்று சொன்னால் தேருக்கு பெருமை. கலைஞரவர்களே, நீங்கள் பிறந்த பிறகுதான் அந்த ஊருக்கு பெருமைன்னு என்னுடைய கவிதையில் நான் ஒன்று ஒரு தடவை எழுந்தேன். அப்படி அந்த திருவாரூர் தேரை வள்ளுவர் கோட்டமாக சென்னையிலே கொண்டு வந்து நிறுத்தி திருவாரூரில் இருக்கக்கூடிய இறைவன் தியாகராஜரை, அதற்கு பதிலாக அந்த தியாகராஜருக்கு சரிசமமானவர் எங்கள் தெய்வப்புலவன் வள்ளுவர் என்று மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவரை கொண்டு வந்து அந்த தேரிலே உட்கார வைத்தார் பாருங்கள். அதுதான் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இல்லையா? அது மாதிரி பாருங்க, கன்னியாகுமரியில் இல்லை விவேகானந்தர் பாறை, ஆஹா விவேகானந்தர் என்ன விவேகானந்தர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு RSS எண்ணம் போன்றவர், காவி உடையை தெரித்த ஒரு அவர் ஒரு ஞானிதான் இல்லை சொல்ல முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பிறகு அவருடைய கருத்தை பரப்புவதற்காக வந்து அவருடைய சீடர் ஏதோ வந்தார் போனார், அங்கே உட்கார்ந்தார், ஒரு நாள் தவம் செய்தார் என்பதற்காக அந்த பாறையில் ஒரு நினைவு மண்டபத்தை கட்டி விவேகானந்தருடைய பாறை என்று சுற்றுலா பயணிகளெல்லாம் சென்று கொண்டிருந்த வேளையிலே அந்த பேச்சை தற்றே திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, அது மட்டுமல்ல ஒன்றை பற்றி மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை பற்றி நாம் கேவலமாக சொல்லக்கூடாது, ஆனால் அவர்களை அதிலிருந்து நம்மை நோக்கி திருப்ப வேண்டும் என்றால் ஒன்று இருக்கிறதுனா, இப்போ ஒரு பொருள் இப்படி இருக்குன்னா இதை சின்னதாக இருந்தால் அதை பக்கத்தில் ஒரு அதை விட கொஞ்சம் பெரியதான பொருளை, ஒரு சின்ன கோடு இருந்தால் பக்கத்திலே ஒரு பெரிய கோட்டை போட்டோம்னா எல்லோருடைய பார்வையும் பெரிய கோட்டை நோக்கி தான் இருக்கும். அப்படி அந்த விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்திலே திருவள்ளுவர் சிலையை கொண்டு வந்து நிறுத்தி முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி மண்ணிலே வடக்கு நோக்கி பார்ப்பதை போல வள்ளுவனுடைய சிலையை நிறுத்தி முப்பால் தந்த வள்ளுவனை பெருமைப்படுத்தினார் பாருங்க. அங்கே தான் கலைஞர் நிலைத்து நிற்கிறார். அப்படி அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் மகத்தானது. ஏங்க தொல்காப்பிய பூங்கா எழுதி, நான் எல்லாம் தமிழ் படித்தவன் கிடையாதுங்க, இன்றைக்கி மருத்துவனான நான் தொல்காப்பியத்தை பற்றி பேசணும்னா நான் பெருமைக்கு சொல்ல ஒரு அரை மணி நேரம் என்னால் பேச முடியும். ஸ்டஃப் ஓரளவுக்கு உண்டு தொல்காப்பியத்தில், எழுத்ததிகாரம் பொருள் அதிகாரம் சொல்லதிகாரம் யாப்பு அணி இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். கலைஞருடைய தொல்காப்பிய பூங்காவை படித்த பிறகுதான் தொல்காப்பியத்தை புரட்டி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இந்த மருத்துவரான அதாவது டாக்டர்மாங்க டாக்டருக்கே வருகிறது என்றால் இது ஒரு பணி அல்லவா? எவ்வளவு பெரிய பணி! சங்க இலக்கியத்தை அவையா பார்க்குறான், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகுதானை வேந்தற்கு கடனே மோசிகிறனார் புறநானூற்றில் எழுதியது மோசிகிறனார். அப்படி அந்த மோசிகிறனாருடைய பாடல்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய எளிய நடையிலே சங்க இலக்கியத்தை கொண்டு வந்து சங்க தமிழாக தந்தவர் கலைஞர் அவர்கள். தொல்காப்பியம் சங்க தமிழ் திருக்குறள் இந்த பழைய இலக்கியங்கள் எல்லாம் திரும்ப நம்ம மக்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தியவர். மக்கள்லாம் கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க, அதனால இதற்கு மேலே நான் அதிகமாக பேசிக்கொண்டிராமல் எனக்கு பிறகு இங்கே பாட்டு மன்றம் நடக்க இருக்கிறது. தயவு செய்து இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இருந்து கேட்டு ரசிங்கய்யா, ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் தான் நம்ம புத்தகமும் படிக்க மாட்டோம், படித்தவன் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நாங்கள் சீரியல் தான் பார்ப்போம், அல்லது நாங்கள் சினிமா கூட இப்போ தேட்டரில் போய் பார்க்க மாட்டானா, ரெண்டு மணி நேரம் அவன் போய் உட்காந்துருக்குறேன்றான். அப்புறம் எப்படி தானே படத்தை பற்றி சொல்லட்டான், ஓசியிலே பார்த்துருவோம்லான்றான். எவனையாவது பார்த்துட்டு எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி சொல்லுது அன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குது, அந்த லிங்க் இருந்தால் அனுப்பி விடுடி. என்னம்மா லிங்க்னா, இது படம் ஒன்று வந்திருக்கு சார், வீட்டில் அதை பார்க்கறதுக்கு பசங்க கேட்டாங்க. ஆமாம் பசங்க கேட்டாங்க, அவன் கோடிக்கணக்காக போட்டு படம் எடுத்திருக்கான், நீ லிங்கில் பார்த்து விட்டு இப்படி போனால் எப்படி இது திரைப்பட உலகம் உருப்படும்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இல்லாமல் புத்தகத்தை படித்தவர்கள் இந்த பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள்லாம் மாலை நேரத்து பல்கலைக்கழகம்பாங்க, விவரம் தெரிஞ்சாலும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களாக இருப்பான். ஒரு காலத்தில் டைலர் கடையில் தான் நான் போய் உட்காந்துருப்பேன், என்ன அறிவுபூர்வமாக பேசுவா தெரியுமா, ஒரு டைலர் எங்கள் கல்யாணம்னு ஒரு எங்கள் திருவன்காட்டில் ஒரு டைலர், முடிவு திருத்தகத்துக்கு போனால் அங்கே இருக்க முடிவு திருத்த தொழிலாளி அருமையாக பெரியாருடைய கருத்து அண்ணாவுடைய கருத்தில் அப்படி சொல்லுவார், கார்ல் மார்க்ஸை பற்றி பேசுவா, லெனினை பற்றி பேசுவானுங்க. எப்படி சாதாரண பாமரனை படித்தவனாக ஆக்கியதுன்னா இந்த திராவிட இயக்கங்க அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இது போன்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு பெரியவர்கள் எல்லாம் பேசக்கூடிய பேச்சை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கலைஞருடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும், பேராசிரியர் அன்பர்களுடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும், மாண்புமிகு தளபதியாருடைய ஆட்சி நீடித்து நிலைக்கட்டும். வாழ்க கலைஞர் தமிழ்ச்சங்கம் காரைக்குடி, அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புறவலர் பெருமக்கள், புறவலர் மட்டுமல்ல புலவரும்,
அதாவது சங்க இலக்கியத்தில் நலங்கில்லி நெடுங்கில்லிக்கு பிறகு புலவராகவும் புறவலராக விளங்கியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். அப்படி பார்க்கின்ற பொழுது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய தென்னவன் அவர்களே ஒரு புறவலராகவும் புலவராகவும் இருந்து இந்த மன்றத்தை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ்க அவர்கள் பல்லாண்டு என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.